ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஒரு சேனல்ல, 50,000 சப்ஸ்கிரைபர் உள்ள சேனல்ல என்ன ரேட்டு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இதை பத்தி நான் ஏற்கனவே லைவ்லையும் சொல்லியிருக்கேன், ஒரு ஒன் இயர் பிஃபோர் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் யூடியூப் சேனல் வாங்குறது விற்கிறத பத்தி. ஸோ அதுல அந்த அளவுக்கு தெளிவான ஒரு சில விஷயங்கள் சொல்லல, கரெக்டான ரேட் எல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் உள்ள சேனல் என்ன ரேட்டுக்கு வாங்கலாம்னு கேட்டிருந்தாரு. நான் முழுமையா சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பத்தி பார்த்தாலும், சேனலோட பேரு பிரேமி கலெக்ஷன் அப்படிங்கிறது. இந்த சேனல் என்ன விதமான வீடியோக்கள் போட்டிருக்காங்கன்னா, ஏகப்பட்ட கணக்கிலே இல்லாத அளவுக்கு சாரி கலெக்ஷன், சுடிதார் கலெக்ஷன்ஸ், கிட்ஸுக்கான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட ரேட்டு முத கொண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பை பண்ணிக்கிறாங்க பை பண்ணிக்கலாம். அவங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் அவங்க சேனல்லயே கொடுத்துருக்காங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணுங்க. விசிட் பண்றது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்பதான் அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம ஒரு சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாலும் மற்ற சேனலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, உங்க சேனலையும் இது மாதிரி நம்ம சேனல்ல ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, 50,000 சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு சேனலை வாங்குறதா என்ன ரேட்டுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சேனல் பை பண்ணல, அந்த சேனல் மானிட்டேஷன் ஆயிருந்தா மட்டும் வாங்குங்க. மானிட்டேஷன் எனபிள் ஆகல, மானிட்டேஷன் இல்லாத சேனல் அப்படின்னா வந்து கண்டிப்பா வாங்காதீங்க. அதே மாதிரி அந்த சேனல் மானிட்டேஷன் எனபிள் ஆயிருந்தாலும் 1 மந்த் பேமெண்ட் அவங்க ரிசீவ் பண்ணிருக்காங்களா அப்படின்ட்டு பார்த்து வாங்குங்க. பேமெண்ட் ரிசீவ் பண்ணல அவங்க இன்னும் அப்படின்னா அந்த சேனலையும் வாங்காதீங்க. ஓகேங்களா, இதுக்குனே ஒரு குரூப் எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, ஏகப்பட்ட கிரிமினல் எல்லாம் மணி சேனல்ல வித்துட்டு போயிருவாங்க. ஸோ மானிட்டேஷன் எனபிள் ஆகாத சேனல் வாங்கவே வாங்காதீங்க. எவ்வளவு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னா, அந்த சேனல் மானிட்டேஷன் அனம்பிளாயி ஆட்சன்ஸ்ல வருமானம் வருது அந்த சேனலுக்கு அப்படின்னா, ஒரு மாச வருமானம் எவ்வளவோ ஒரு $100 ஒரு மாச வருமானம் வருது அப்படின்னா, அதை விட 2 மடங்கு அதிகமா கொடுத்து வாங்கலாம். 3 மடங்கு, அதாவது இப்போ ஒரு சேனல்ல $100 வருமானம் வருது, ஒரு 7,000 ரூபாய் அப்ராச் போட்டா வச்சுக்கோமே, ஒரு 7,000 ரூபாய் வருமானம் வருது மாசம் ஆனா அந்த சேனல்ல அப்படின்னா, நீங்க 21,000 ரூபாய் கொடுத்து அந்த சேனல்ல தாராளமா வாங்கலாம். 100%. அதுக்கு முன்னாடி அந்த சேனல்ல காப்பி ரைட் ஸ்ட்ரைக் இருக்கா, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இருக்கா, இந்த மாதிரி ஸ்ட்ரைக் எல்லாம் இல்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நீங்க சேனல முன்னாடியாவது செக் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம், இப்ப எல்லாம் வந்து ஈஸியா அந்த சேனல்ல A to Z டீடைல்ஸ அடுத்தவங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப என் சேனல்ல என்ன இருக்கோ எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். எத்தனை ஸ்ட்ரைக் இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு, எவ்வளவு ரெவன்யூ வருது, எல்லாமே நீங்களே தாராளமா செக் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா, அதுக்கெல்லாம் பர்மிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. பர்மிஷன் ஆப்ஷன்ல போய் உங்க மெயில் ஐடி, என் மெயில் ஐடி, என் சேனல்ல நான் ஆட் பண்ண அப்படின்னா, நீங்க டைரக்டா வந்து உங்க மெயில் ஐடியில இருந்தே லாகின் பண்ணி எல்லாமே பாத்துக்கலாம். அதனால சேனலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. யூடியூப்ல இப்ப புதுசா 2020 வந்து அப்டேட் தான், அதை பத்தி ஏகப்பட்ட வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே. இப்ப உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயம் புரிஞ்சிருச்சா, மானிட்டேஷன் அனுப்பலாக சேனல் வாங்கக்கூடாது. ஒரு சேனல் வாங்குறதா இருந்தா அந்த சேனலோட வருமானத்தை ஃபர்ஸ்ட் பாக்கணும். $100 அப்படின்னா ஒரு 7,500 ரூபாய் இப்போது மதிப்படி 7,300 ரூபாய் வரும். $100 அப்படிங்கிறது 7,300 ரூபாயா, 2 மடங்கு, இன்னும் 2 மடங்கு அதிகமா கொடுத்து அந்த சேனலை வாங்கலாம். 21,000 ரூபாய்க்கு வாங்கலாம். இப்ப இதுல இருந்து 50,000 சப்ஸ்கிரைபர், 40,000 சப்ஸ்கிரைபர், 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபரையே நீங்க பார்க்கவே பாக்காதீங்க. ஒரு சேனல் பை பண்ணையில அந்த சேனல்ல எவ்வளவு வருமானம் வந்திருக்குன்னு சொல்லி அதை தான் பார்த்து வாங்கணும். ஏன்னா சேனல காசு கொடுத்து வாங்குறோம்னா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு தான் வாங்குவோம். சும்மா நம்ம ஃபேஷனுக்காக நம்மளே சேனல் கிரியேட் பண்ணி நம்மளே ரன் பண்ணுவோம். நம்ம சம்பாதிக்கிறதுக்கு அந்த சேனலை வாங்குறோம். அப்ப அந்த சேனல்ல எவ்வளவு வருமானம் வந்திருக்குன்னு பாக்கணும். மானிட்டேஷன் அனுப்பலாகாத சேனல் வாங்கவே வாங்காதீங்க, வேஸ்ட். சப்ஸ்கிரைபரை பார்த்து சேனலை வாங்கவே வாங்காதீங்க. சப்ஸ்கிரைபர் ஒரு வீடியோலயே வந்துருவாங்க, 1 லட்சம் சப்ஸ்கிரைபர். அதனால வந்து நீங்க அடுத்து போடக்கூடிய வீடியோல கூட வரலாம். சேனலை பார்த்து வாங்கல, ஆட்சன்ஸ் ரெவன்யூவை பார்த்து தான் வாங்கணும். 100% தெளிவா சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். அவருக்கும் ஒரு தெளிவான பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூடியூப் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மேபி ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு வரும், உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வராது. வரலன்னு கவலைப்படாதீங்க, நம்ம சேனல் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்டேட்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும் யூடியூப்பை பத்தி. பாய்.